அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று 5 மே 2022 வியாழக்கிழமை தினமணி செய்திகள் பார்த்தரலாம். நீட் விலக்கு மசோதா மத்திய அரசுக்கு அனுப்பினார் ஆளுநர். பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தகவல். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக மத்திய ஆளுநர் அமைச்சகத்துக்கு உள்துறை அமைச்சகத்துக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அனுப்பி வைத்ததுள்ளாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ பேரவையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையங்கள் தகவல் தொழில்நுட்பவியல் துறையில் மானிய கோரிக்கை மீது புதன்கிழமை விவாதம் நடைபெற்றிருக்கும் பொழுது நீட் விலக்கு மசோதா தொடர்பான தானாக முன்வந்து ஒரு அறிவிப்பு முதல்வர் வெளியிட்டிருக்காரு. ஸோ அதன்படியில் தமிழக அரசின் தொடர் முயற்சிகளின் பயனாக சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி வைத்த நீட் விலக்கு மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற ஏதுவாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஆளுநர் அனுப்பி வைத்துள்ளார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்திருக்காங்க. வங்கிகளுக்கான வட்டி விகிதம் உயரும். ஸோ வங்கிகளுக்கு வழங்கப்படக்கூடிய குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் ரெப்போ ரேட் வந்து 4.40% ரிசர்வ் வங்கி உயர்த்துள்ளது. இதனால் தனிநபர் கடன், வீடு, வாகன கடன் ஆகியவற்றுக்கான வட்டி அதிகரிக்க இருக்கிறது. 2018 ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக ரெப்போ விகிதம் உயர்த்தப்பட்டு உள்ளது. ஸோ ரிசர்வ் வங்கி நிதிக் கொள்கை குழு 2 மாதங்களுக்கு ஒரு முறை கூடி வட்டி விகித மாற்றம் குறித்து அறிவிக்கையில் வெளியிட்டு வருகிறது. ஸோ கடந்த ஏப்ரலில் நடந்த கூட்டத்தில் ரெப்போ வட்டியில் எந்த மாற்றம் இல்லைன்னு அறிவிச்சிருக்கிற நிலையில் இப்போ வந்து அதை அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 4% அடிப்படை புள்ளிகள் உயர்த்தி 4.40% ரெப்போ விகிதத்தை உயர்த்திருக்கிறாங்க. ஸோ இதை தவிர ரிசர்வ் வங்கியின் பிற வங்கிகளில் இருப்பு வைக்க வேண்டிய விகிதம் சிஆர்ஆர் அப்படின்னு சொல்றதே 4% 4.5% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் வங்கிகளிடம் இருக்கும் 87,000 கோடி ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இந்த நடைமுறை வரும் மே 21 அமலுக்கு வருவதாக சொல்லியிருக்காங்க. கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து சில்லறை பணவீக்க விகிதம் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக 6% உள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் 6.9% இருந்தது. இது ஏப்ரலிலும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு வங்கி விகித வங்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுடைய பணவியல் கொள்கைகளை கட்டுப்படுத்துறது அவங்க தான். ஸோ ரிசர்வ் பேங்க் வந்துட்டு அடிக்கடி வந்து வங்கி விகிதம் பேஸ் ரேட்டு ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு போன்றவற்றை அதிகரித்து இல்லைன்னா குறைப்பதன் மூலமாக பணப்பட்டுவாடை வந்து நாடு முழுவதும் சீராக இருக்க செய்கிறாங்க. கோட்டூர்புரத்தில் ₹150 கோடியில் ஒருங்கிணைந்த தகவல் தொழில்நுட்ப வளாகம். சென்னை கோட்டூர்புரத்தில் 150 கோடியில் தகவல் தொழில்நுட்ப வளாகம் அமைக்கப்படும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ தமிழக சட்டப்பேரவையில் புதன்கிழமை தகவல் தொழில்நுட்பத்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெற்றது. அப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வணிக செயல்முறை மேலாண்மை துறையானது இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி ஊக்கியாகவும் குறிப்பாக 2ம் நிலை மற்றும் 3ம் நிலை நகரங்களில் வேலைவாய்ப்பு வளர்ச்சிக்கான உந்து சக்தியாகவும் திகழ்கிறது. ஸோ மாநிலம் முழுவதும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வணிக செயல்முறை மேலாண்மை நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கு ஒரு புதிய கொள்கை உருவாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பிளஸ் பார்த்தீங்கன்னா 100 கோடி ₹50 கோடி தகவலில் தொழில்நுட்ப கட்டணம் கன்னியாகுமரியில் 50.5 சதுர அடியில் ஆயத்தாளுடைய வசதியின் கூடிய புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டணம் 50 கோடி செலவினத்தில் உரிய ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்படும் அப்படிங்கிற செய்தியும் தெரிவிச்சிருக்காரு. திருக்குறள் பாருங்க, கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஸோ கேடில் அப்படின்னா அந்த உலகத்திலே அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய ஒரு விழிச்செல்வம் என்னன்னா கல்விதான். அதை தவிர ஒருவருக்கு சிறந்த செல்வம் மற்ற பொருள் என்று சொல்லக்கூடிய செல்வம் எதுவும் இல்லை அப்படின்னா. ₹500 கோடியில் 1000 கோயில்களில் திருப்பணி. ஸோ தமிழகம் முழுவதும் உள்ள 1000 கோவில்களில் ₹500 கோடியில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். ஸோ 1000 கோவில்களில் ₹500 கோடி மதிப்பில் திருப்பணி புணர்ப்பு அப்புறம் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வேதாரண்யத்தில் ஔவையாருக்கு 1 கோடியில் மணிமண்டபம். ஸோ வேதாரண்யத்தில் ஔவையாருக்கு 1 கோடியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் துளசியாபட்டினம் கிராமத்தில் உள்ள ஔவையார் விஸ்வநாத சுவாமி கோவிலில் தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு ₹1 கோடி செலவில் அங்கே மண்டபம் அமைத்து அவரது பாடல்கள் கல்வெட்டாக பதிக்கப்படும். இனி ஆண்டுதோறும் இந்த விழாவை 3 நாட்களுக்கு வெகு சிறப்பாக என்ன பண்ணுறாங்க, பங்குனி மாதம் தசை நட்சத்திர அண்டி 2 நாட்கள் விழாவாக கொண்டாடப்படும் அப்படிங்கிற செய்தியையும் அவர் தெரிவிச்சிருக்கிறார் அமைச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர்கள் குழுவுக்கு நாசா விருது. ஸோ தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் மாணவர்கள் குழுவுக்கு நாசா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் சூரிய மண்டலத்தில் பயன்படும் விதமான ரோவர் உலக வாகனத்தை வடிவமைத்து பரிசோதிக்கும் போட்டி நடைபெற்றது. அத்துடன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பகுப்பாய்வு போன்ற பணிகளும் அளிக்கப்பட்டன. ஸோ இதுக்கு வந்து உலகில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 58 கல்லூரியில் 33 பள்ளிகளிலிருந்து 91 மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பிரிவில் வேலூர் தொழில்நுட்ப பல்கலை விஐடி மாணவர் குழுக்கு சமூக ஊடக விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் பிரிவில் பஞ்சாபை சேர்ந்த டீசன்ட் சில்ட்ரன் மாடல் பிரசிடென்சி பள்ளி மாணவர்கள் குழு ஸ்டெம் என்கேஜ்மெண்ட் விருதையும் வாங்கியிருக்கிறாங்க அப்படி தகவலையும் கொடுத்திருக்காங்க. சர்வதேச வளர்ச்சிக்கு இந்தியா நார்டிக் நாடுகள் பங்காற்ற முடியும் பிரதமர்
மோடி. ஸோ உலகளாவிய செழுமைக்கும் நிலைக்கத்தக்க வளர்ச்சிக்கும் இந்தியாவும் நார்டிக் நாடுகளும் பங்கேற்க முக்கியமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தலைநகர் கோபன்ஹேகன், டென்மார்க்குடைய தலைநகர் கோபன்ஹேகனில் இந்தியாவின் நார்டிக் நாடுகளிடையே இரண்டாவது உச்சி மாநாடு புதன்கிழமை நடைபெற்றது. அதில் பிரதமர் மோடியும் டென்மார்க், ஐஸ்லாந்து, ஸ்வீடன், நார்வே நாடுகள் பிரதமரும் கலந்துகிட்டாங்க. ஸோ இந்தியா நார்டிக் நாடுகளுக்கு இடையான முதலாவது உச்சி மாநாடு 2018 ஸ்டாக்ஹோமில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முதலாவது முடிவுகளின் செயலாக்கம் குறித்து இரண்டாவது ஆண்டு தலைவர்கள் விவாதிச்சிருக்காங்க, நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. ஸோ மோடிக்கு டென்மார்க் அரசு வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இந்த இடத்துல பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. போடோ மொழி வளர அனைத்து முயற்சிகளையும் செய்யுங்கள், குடியரசுத் தலைவர் வேண்டுகோள். ஸோ போடோ மொழியும் அதன் இலக்கியம் வளர அஸ்ஸாம் அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவர் வேண்டுகோள் எடுத்திருக்கிறார். ஸோ அஸ்ஸாம் மாநிலம் தமிழ்பூரில் போடோ சாகித்ய சபாவின் 61வது ஆண்டு மாநாடு புதன்கிழமை நடைபெற்றது. அந்த மாநாட்டில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்துகிட்டார் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. கோவையில் இன்று தேசிய கயிறு வாரிய மாநாடு நடைபெற்றிருக்குது. ஸோ கோவையில் நடைபெற்ற தேசிய கயிறு வாரிய மாநாடு, இந்த மாநாட்டில் மத்திய குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் நாராயணன் ராணே, இணையமைச்சர் அடுத்தது பானு பிரதாப் சிங் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கயிறு தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கிற மாநாட்டில் இது முக்கியமான மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்குள்ள செய்திகள் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வேறொரு செய்திகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள்.